இனி நம்ம ஒரு செய்தி சிலவற்றை பார்க்கலாம். தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே காப்பு காட்டில் நாய் கடித்ததில் புள்ளிமான் உயிரிழந்தது. உணவு மற்றும் குடிநீர் தேவைக்காக வனத்தை விட்டு வன விலங்குகள் வெளியேறும் போது நாய்களால் கடிபட்டும் வாகனங்களில் அடிபட்டும் இறப்பது வாடிக்கையாகி வருகிறது. நேற்றிரவு மொரப்பூர் வனப்பகுதியில் சாலையோரம் வந்த புள்ளிமானை நாய்கள் கடித்துள்ளன. இதில் 5 வயது மதிக்கத்தக்க அந்த புள்ளிமான் உயிரிழந்தது. நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் ஆவணி மூலத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றப்பட்டது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் காரணமாக பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. 11 நாட்கள் நடக்கவுள்ள ஆவணி மூல திருவிழாவிலும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி 15ஆம் தேதி கோவில் உட்பிரகாரத்திலேயே நடைபெறவுள்ளது. நாளை அமாவாசை என்பதால் தர்மபுரியில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. நேற்று 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையான செண்டுமல்லியின் விலை இன்று 20 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. சாமந்தி விலை 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாகவும் ரோஸ் விலை 120 ரூபாயாகவும் உயர்ந்திருக்கிறது. இதேபோல் குண்டுமல்லி கனகாம்பரம் உள்ளிட்ட பூக்களின் விலையும் சற்று அதிகமாகவே உள்ளது. முகூர்த்தம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி வருவதால் விலை இன்னும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 100ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மாரத்தான் போட்டி திருநெல்வேலியில் நடைபெற்றது. நெல்லையில் பாரதியார் பயின்ற மதிதா இந்து மேல்நிலைப் பள்ளி பாரதியாரின் 100ஆண்டு நினைவு தினத்தை 1 மாதம் அனுசரிக்கிறது. காணொலி காட்சி வாயிலாக பேச்சுப் போட்டி, கவிதை போட்டி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்று 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் இதில் பங்கேற்றனர்.